முன்னாள் அமைச்சர் ரவிகருணநாயக்கவின் சொகுசு வீடு தொடர்பில் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் வெளிக்கொணரப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு நினைவுள்ளதா? இந்த வீட்டை கொள்வனவு செய்வதற்கு நிறுவனம் ஒன்றின் தலைவர் பெட்டகத்திலிருந்து 165 மில்லியன் ரூபாவை பெற்றுக் கொண்டமை இதன்போது தெரியவந்தது. நியூஸ் ஃபர்ஸ்டின் ஃபேஸ் தி நேஷன் நிகழ்ச்சியில் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஒரு தலைவர் பெட்டகத்திலிருந்து 165 மில்லியன் ரூபாவை பெற்றுக் கொண்டார். அவ்வாறு என்றால் இந்த நாட்டின் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு, குற்றப்புலனாய்வு திணைக்களம், நிதி குற்றவியல் விசாரணை பிரிவு என்பன என்ன செய்கின்றன? அமைச்சரே, இதற்கு பதில் வழங்குங்கள். நீங்களும் அந்த அமைச்சரவையில் உள்ளீர்கள். Answer that, Mr. Mustafa. நான் ஒரு சட்டத்தரணி. எந்த ஒரு விடயத்துக்கும் சட்ட நடைமுறை உள்ளது. விசாரணை இடம்பெறுகிறது. நீதிமன்றம் ஒன்று உள்ளது. அதன் பின்னரே ஒருவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்படுவார். ஹேமந்த் வர்ணகுல சூரிய என்னுடன் இணங்குவார் என்று நான் நினைக்கின்றேன். மிஸ்டர் ஹேமந்த் வர்ணகுல சூரிய, பிகாஸ் சீனியர் கிரிமினல் லாயர், வில் அக்ரி வித் மீ தட் ஐ டிஃபர் டு நான் அவனுடன் இணங்குவதில்லை. அமைச்சர் அல்லது முன்னாள் அமைச்சர் அவரிடம் உள்ள பணம் தொடர்பில் குற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன். சட்டமாதிபர் திணைக்களம் இதுகுறித்து பி அறிக்கையை தயாரித்து கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டு இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். அமைச்சர் ஒருவருக்கு வீட்டை பெற்றுக் கொள்ள குறித்த நிறுவனத்தின் பெட்டகத்திற்கு 165 மில்லியன் ரூபாய் எவ்வாறு வந்தது? தாய்வானின் வங்கியொன்றிலிருந்து மோசடி செய்யப்பட்ட பணம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் தலைவருக்கும் இத்தகைய ஒரு முறையினூடாகவா பணம் கிடைத்தது? இதனோடு தொடர்புபட்ட நபர்களுக்கிடையில் தொடர்பு உள்ளதா? கவனத்திற்கு.